வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மூணே பொருள் வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் மாவு எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக நெய் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. சுகரில் நல்லா டிப் பண்ணிடணும். சுகரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு செரிப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே ஷேப்பில் எடுத்தாச்சு, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.